தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமந்திர நகரனும் தூத்துக்குடியில் அருள்வாளித்து வரும் அருள்மிகு பாகம்பிரியால் உடனுரை சங்கரராமேஸ்வர பெருமானுடைய ஆலயத்திலே வருகின்ற 18ஆம் தேதி அன்று சனிப்பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய மகா சனிப்பிரதோஷமும் மகா சிவராத்திரியும் இணைந்து வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கின்றது. மகா சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய நாளிலே சிவபெருமானை நாம் தரிசனம் செய்தால் நம்முடைய அனைத்து விதமான பிரார்த்தனைகளும் நிறைவேறும். அதேபோன்று மகா சிவராத்திரி அன்று தீப ஜோதியாக இறைவன் நின்றதினால் லிங்கோத்பவர் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான மூர்த்தியாக நமக்கு காட்சியளிக்கின்றார். ஆயினால்தான் உத்தமமான மகா சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய இந்த நன்னாளிலே நாம் எல்லோரும் சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும் என்று சிவாகமங்கள் வலியுறுத்தி கூறுகின்றது. அதனுடைய வண்ணமாக சிவராத்திரி முழுவதும் பக்தர்கள் கண்விழித்து இறைவனுடைய 4 காலம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு காலங்களிலும் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் சிறப்பான பூஜைகள் எல்லாம் திருக்கோயிலுடைய நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டும் நமது இந்து சமய அறநிலைத்துறை அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் திருக்கோயிலுடைய நிர்வாகத்தினுடைய அனைத்து ஒத்துழைப்பினோடும் இங்கே எல்லா விதமான நிகழ்ச்சிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகையால் பக்தர்கள் அனைவரும் சிவராத்திரி என்று வந்து தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு வசதியாக வரிசைகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டு அனைவரும் வரிசையாக வந்து தரிசனம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் மற்றும் முதியவர்களும் குழந்தைகளும் எல்லோரும் தரிசனம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அதேபோன்று பக்தர்களுடைய வசதிக்காக அந்த அபிஷேகங்கள் மற்றும் உள்ளே நடைபெறக்கூடிய பூஜைகள் அனைத்தும் வெளியே தெரியும் வண்ணமாக எல்லோருக்கும் தொலைக்காட்சியின் மூலமாக என எல்லா பக்தர்களும் அபிஷேக நேரத்தில் உள்ளே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது என்பதனால் எல்லா பக்தர்களும் அபிஷேகத்தையும் பூஜையும் தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு நமது இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகத்தினுடைய சார்பாக தொலைக்காட்சி பெட்டிகள் எல்லாம் ஆங்காங்கே வைக்கக்கூடிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று பக்தர்கள் நமச்சிவாய மந்திரம் எழுத வேண்டும் என்பதற்கான வசதிகளும் இரவு முழுவதும் கண்விழிக்க வேண்டும் என்பதற்காக நல்ல நிகழ்ச்சிகளாக கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டு சிவபெருமானை சிந்திக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு சமய சொற்பொழிவுகள் பரதநாட்டியங்கள் போன்ற கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பக்தர்கள் எல்லோரும் வருகை தந்து எல்லாம் வல்ல பாகம்பிரியாருடனாய சங்கரராமேஸ்வர பெருமானுடைய திருவுருளை பெற்று அதேபோன்று பக்தர்களுக்கு திருவுருள் பிரசாதம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் பிரசாதங்கள் எல்லாம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதங்கள் எல்லாம் வழங்குவதற்கும் திருக்கோயில் பணியாளர்களின் சார்பாக திருக்கோயில் நிர்வாகத்தினுடைய அனுமதியோடு உபயதாரர்களின் சார்பாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.